வணக்கம். இப்போ நம்ம வந்து ஹவு டு கெட் ஏ சூட்டபிள் ஜாப் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஹவு டு கெட் ஏ சூட்டபிள் ஜாப்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஈவினிங், சனிக்கிழமை மாலை 6 ஒரு 8 வரைக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரம் முழுக்க வந்து 10 to 6 நான் பல விதத்தில் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்க. வேலை தேடுபவர்கள், ஜாப் சீக்கர்ஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வராங்க. வரும்போது எங்களுடைய ஊழியர்கள் தான் எங்களை எம்ப்ளாயிஸ், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மீட் பண்ணி 10 to 6 அவங்ககிட்ட வந்து அவங்க பற்றி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவங்க பயோடேட்டா வாங்கிக்கிறாங்க, அவங்ககிட்ட ஜாப் சீக்கர்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க, அவங்ககிட்ட பல விஷயங்கள் வாங்கிப்பாங்க. பல விஷயங்கள் என்ன, அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில் செட், அவங்களோட கேப்பபிலிட்டி, அவங்களோட டேலண்ட், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட ஐக்யூ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன மாதிரி வேலை வேணும், இல்லை ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த மாதிரி வேலையில் இருக்காங்க, என்ன சம்பளத்தில் இருக்காங்க, அது மாதிரி அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்டட் ஜாப், அது மாதிரி என்ன மாதிரி சம்பளம் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்டட் சேலரி. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்குற டீட்டில் இருக்கிற ஜாப்னா கரண்ட் ஜாப், கரண்ட் சேலரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஜாப், எக்ஸ்பெக்டட் சேலரி, அப்புறம் லொக்கேஷன், எங்கே வேலை பார்க்க விரும்புகிறாங்க, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி. அப்புறம் சென்னை அப்படின்னா அதுலேயே எங்கே வேலை பார்க்க விரும்புகிறாங்க, அவர் தாம்பரத்தில் இருந்தாலும் மரமேலாம் போக விரும்புவார், இந்த பக்கம் வந்து 50 to 80 வர வேண்டாம் பாரு, அந்த மாதிரி லொக்கேஷன். அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபர்டு கம்பெனி, சில பேருக்கு சில கம்பெனி பிடிக்கும், சார் எனக்கு இந்த ஹெச்எல் வேணும், இன்ஃபோசிஸ்ல வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி வேணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணணும், நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்பும்போது அவங்க பல வித டெஸ்ட் வைப்பாங்க. பல வித டெஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்னால் ரிட்டர்ன் டெஸ்ட் வைப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க, அதை தவிர்த்து இன்டர்வியூ வைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைப்பா, ஒன்லி இன்டர்வியூ மட்டும் இருக்கும், இதில் அவங்க செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த கம்பெனி கொடுக்கணும், அந்த கம்பெனிக்கு வந்து இவங்களை பிடிக்கணும். இத்தனை விஷயங்கள் நடந்தேன்னா தான் ஒரு வேலை கிடைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 விஷயங்கள் இருக்குது. இந்த 15-16 விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிக்கும் போது தான் ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, அவர் ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகிறார். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்து சொல்லுவோம், இதெல்லாம் எப்படி நீங்கள் கன்ஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் என்ன நினைக்கிது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வேலை தேடி எங்கள் கிட்டே வராருன்னா ஒரு வேலை கிடைக்கும். சுகா மூலமும் கிடைக்கலாம், வேலை மூலமாக கிடைக்கலாம். எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை தேடுறது எப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்கிறோம். எங்கள் மூலமாக கிடச்சி எங்கள் கம்பெனிஸ் எங்களோட கிளைண்ட் கம்பெனிஸ் மூலமாக கிடச்சுன்னா எங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கிடைக்கும், சில பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய உயர்ந்து நோக்கம். அதுக்கு வந்து நாங்கள் நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அந்த கைட்லைன்ஸில் ஒன்று தான் ஹவு டு கெட் ஏ சூட்டபிள் ஜாப். இந்த செக்ஷன் வந்து செஷன் வந்து நான் வந்து சனிக்கிழமை மாலை நான் ஏற்கனவே 6 to 8 வரைக்கும் எடுக்கிறேன். இந்த 6 to 8 வரைக்கும் இலவசமாக எடுக்கிறேன், இலவசமாக யார் வேணால் வந்து இதில் சேரலாம். வந்து இந்த மாதிரி எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எதை தேடிட்டு இருக்காங்க, நல்ல உழைப்பாளிகள் தேடிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், நல்ல உழைப்பாளிகளுக்கு இந்த உலகம் சாப்பாடு போட தயாராக இருக்கிறது. இது வந்து ஒரு சிறந்த வாக்கியம். இங்கே உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறது, நல்ல ஊதியம் கொடுக்கறதுக்கு பல கம்பெனிகள் ரெடியாக இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த உண்மையான உழைப்பாளிகள் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய வேலை தேடும் பணியே. எங்களுக்கு நல்ல உழைப்பாளிகளும் நல்ல திறமையாளர்களும் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். நாள் முழுக்க தேடுறோம், வருஷம் முழுக்க தேடுறோம். கிடைக்கும் போது அவங்க இமீடியட்டாக நாங்கள் அந்த கம்பெனிகளுக்கு அனுப்புகிறோம். கம்பெனிகளை போன பிறகு கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திறமையும் இது குவாலிஃபிகேஷன் நல்ல தகுதி இருக்கும்போது உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. ஏதோ அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஇ பிடெக் எம்சிஏ முடிச்சுட்டு நிறைய பேர் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில சமயங்களும் தெரியறதில்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆங்கில அறிவு இருக்கிறதுக்கு, ஒரு கிளீனாக 2 இங்கிலீஷில் சொன்னால் எதுவும் தெரியாது. அவங்க எப்படியாவது பல விதமாக படித்து மனப்பாடம் பண்ணலாம், படித்து பாஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் ஒரு தெளிவாக 2 எழுத சொன்னால் தெரியாது. ஒரு வெள்ளைத்தாளை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக், பிடிச்ச ஒரு டாபிக் இங்கிலீஷில் எழுதுங்க. அது 2 கண்டிஷன் கொடுக்குறேன். 1, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, 2 கிராமர் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் எழுத சொன்னால் பல இளைஞர்கள் இன்றைக்கி பிஇ பிடெக் எம்சிஏ அந்த மாதிரி பெரிய டிகிரி முடிச்சுட்டு வரவங்களாம் எழுத முடியாத நிலையில் இருக்காங்க. இது வந்து நான் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து புள்ளி விவரங்கள் படியே சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் எம்சிஏ முடிக்கிறதுல 5 to 10% 5%-10% பார்க்க மக்கள் தான் எம்ப்ளாயபிளாக இருக்காங்க, வேலை செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய தகுதி உடையவர்களாக தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் என்று ஆய்வு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இதை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும். இந்த ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் நிறைய காலேஜஸில் போனால் முதல்ல கேட்பேன், ரென்னன் மார்ட்டின் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. இந்த ரென்னன் மார்ட்டின் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரென்னன் மார்ட்டின் ஒரு கிராமர் புக்கு, எஸ் சந்திரன் கம்பெனிங்கிறது போட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றுருக்கு இந்தியாவில், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து பயன்பெற்றிருக்கு. ஆனால்
நிறைய கல்லூரியில் போய் நான் அதை கேட்கும்போது, நிறைய மாணவர்கள் இதை கேட்கும்போது அந்த வார்த்தையை அவங்க கேள்விப்பட்டுமே தெரியல. எதுக்கு இந்த ஆங்கிலவர்கள் வேணும்னா, நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு உலகளாவிய லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தால் ஆங்கிலவர்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். எனக்கு தமிழ்நாடு மட்டும் போதும், தமிழ்நாட்டில் பண்ணுற வேலை போதும், அதில் கிடைக்கிற சம்பளம் போதும் அப்படின்னு நினச்சா அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது வாங்கி தருவீங்களா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தருவீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவர் ஐடிஐ படிச்சிருப்பார், எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பார், பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணி எப்படி வேணா இருக்கும். ஆனால் அவர் கேட்கறது இந்த மாதிரி கேள்வி. அதுக்கு நான் சொல்கிற முதல் விஷயம் இதுதான், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் படித்து முதல்ல ஆங்கிலரும் வளர்த்துக்கணும். நீங்கள் தமிழில் வந்து எல்லாமே படிங்க, தமிழில் படிக்கிறது, தாய்மொழியில் படிக்கிறது, விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் உலக அளவில் நான் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்க அப்படின்னா, அப்புறம் வந்து உங்கள் ஆங்கிலரும் நீங்களாக படித்து வளர்த்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ரன்னர் மட்டுமே கிராமர் புக் படித்து வளர்த்துக்கலாம், அப்புறம் எப்படி இங்கிலீஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கொடுத்தாங்க அது படித்து வளர்த்துக்கலாம். இல்லை நிறைய இந்த மாதிரி யூடியூப்பில் போய் இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் டுட்டோரியல்னு சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும். யூடியூப்பில் என்னென்னமோ நம்ம சர்ச் பண்ணுறோம், ஆனால் இந்த மாதிரி கல்வி விஷயங்கள் சர்ச் பண்ணுறோமா அப்படின்னா அது அதை தேடுதல் மிகவும் குறைவாக தான் இருக்குது. இப்போ ஜாவா படிக்கிறேன், ஜாவா டுட்டோரியல் அப்படின்னு போட்டால் யூடியூப்பில் விஷயங்கள் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற படிப்பை போட்டு அதை போட்டு அது டுட்டோரியல்னு சர்ச் பண்ணுங்கள் வரும், என்ன வேணும் கேட்டாலும் வரும். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், படித்து பாருங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பல நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணணும், தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை அப்ளை பண்ணுறது நிறுத்தவே கூடாது. என்னதான் எங்களை மாதிரி பிளேஸ்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனி வந்தாலும் தினைக்கும் ஒரு 10-15 உங்களுக்கு தகுதியான ஒரு கம்பெனியோட நிறுவனோட வெப்சைட்டுக்கு போய் அவங்களோட கேரியர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒருத்தர் சாஃப்ட்வேர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகணும் அப்படின்னா கேம்பஸ் ஒன்று செலக்ட் ஆகலை அப்படின்னு வெளியில் வந்தவொடனே என்ன பண்ணணும், இன்ஃபோசிஸ் வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எச்எல் வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், கார்னிசன் வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதில் என்ன கேரியர்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், என்ன மாதிரி வேலைகள் கேட்குறாங்கன்னு பார்க்கணும், என்ன தகுதிகள் கேட்டிருக்கான்னு பார்க்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு நம்ம எலிஜிபிளாக அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஜில் போனாலே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் உங்கள் ரெசியூம் அட்டாச் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சப்மிட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண பிறகு தான் உங்கள் தகவல் வந்து அந்த நிறுவனத்துக்கு போய் சேரும். இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தகவல்களை கேட்பாங்க. தினைக்கும் ஒரு 10 கம்பெனியாக போய் அப்ளை பண்ணணும். இதை வந்து ஜாப் சைட் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற monster.com இல்லை naukri.com இல்லை timejobs.com இந்த மாதிரி shine.com இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் 4 வெப்சைட் சொல்லியிருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து ஜாப் சர்ச்சிங் வெப்சைட் போர்ட்டல் ஜாப் போர்ட்டல்ஸ் இன் இந்தியா ஜாப் போர்ட்டல் இந்த வேர்ல்டு அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவும் டீட்டெயில்ஸ் வரும், ஒரு 10-15 வெப்சைட் டீட்டெயில்ஸ் வரும். அதெல்லாம் போய் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் பதிவு பண்ணணும். இந்த மாதிரிலாம் பதிவு பண்ணும்போது வேலை உங்களை தேடி தானாக வரும். இந்த முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும். இது வந்து வேலை தேடுறது 100க்கு 100 உண்மை. இதை வந்து நீங்கள் செயல்படுத்தணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக முழு முயற்சியோட முழு மனதோட செயல்படுத்தணும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இதை மாதிரி பல விவரங்கள், இன்னும் பல தெள்ள தெளிவான விவரங்கள் தான் அந்த 2 மணி நேர செஷனில் நான் சொல்கிறேன். அது இலவசமாக சொல்கிறேன், நீங்களும் வந்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதுதான் எவ்ரி சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6-8 வரை சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் மயிலாப்பூரில், எங்களோட விலாசமும் சொல்கிறேன், சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் நம்பர் 26 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு காம்ப்ளெக்ஸ் 180 லஸ் சர்ச் சாலை சென்னை மயிலாப்பூர் சென்னை 4. இந்த விலாசத்துக்கு நேராக வாங்க, நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ சனிக்கிழமை ஈவினிங் 6-8 வாங்க.